வீடியோக்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நாலு அஞ்சு ஆறு, இதுக்கு மேல கம்பி இல்லையே. என்னடா சுண்ணாம்பு, நான் சொன்னபடியே உள்ள வந்துட்டியா? என்ன சொன்ன? நான் எந்த சண்டைக்கு போக மாட்டேன், நான் எதுக்கு ஜெயிலுக்கு வரேன்னு சொன்னியே, இப்ப எப்படா வந்த? சார், நான் நிரபராதி சார். 1000 குற்றவாளியை தண்டிக்கலாம், 1 நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு அண்ணா சொல்லிருக்காரு சார். அண்ணன் சொன்னாலும் சரி, தம்பி சொன்னாலும் சரி, விதி விடாதரா. அன்னைக்கு என்ன சொன்ன? வெத்தலைக்கு பின்னால் தட ஒரு சுண்ணாம்பு இல்ல, வீட்டுக்கே அடிக்கிற சுண்ணாம்பு நீ. இந்த ஜெயிலுக்கே நான் தான் வார்டன். என்ன செஞ்சிட்டு வந்த? நான் ஒண்ணுமே செய்யல சார். ஒண்ணுமே பண்ணாதவங்கள உள்ள கொண்டு வர மாட்டாங்களே? ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிவா? நான் போய் விளக்கி விட்டேன். ஏன்டா விளக்கி விட்டான்னு ஒருத்தன் என்ன அரைஞ்சான், பதிலுக்கு நான் அவன் அரைஞ்சேன். அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் அறைய, அவன் அறைய நான் இருக்கா. பெரிய கேபி சுந்தராம்பா, வெந்நீர் அணிந்தது என்ன 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 என்ன, வேலை புடிச்சது என்ன என்ன என்ன, சீக்கிரமா. கடைசியில் நம்ம ஆயுதம் இல்லங்க. நம்ம ஆயுதமா? ஓ ஆயுதம் சொல்றா? சரியா, ஆயுதம் அதான். என்ன இந்த சிமெண்ட் பூசுற கரண்டி இல்லங்க, அதை எடுத்து கோவத்துல மண்டைய வெட்டி புட்டங்க, ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. நான் சொல்லல எப்படி நீ உள்ள வருவேன்னு. டேய், நம்ம நாட்டுல எப்பவும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் வரும், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம்னு ஒரே அடியா கும்மாளம் போடக்கூடாது, அடுத்த நிமிஷமே தோத்துருவீங்க. இப்போ உன்ன நான் தான் வேலை வாங்கணும், என் கஸ்டடியில தான் வந்து மாட்டிருக்கிறேன். நான் என்னப்பா பண்றது, உன்னை அடிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அமைப்பு என்கிட்ட தான் நீ அடிபட்டு சாகணும்னு விரும்பி இருக்க. சார், நீங்க அடிக்கிறத பத்தி கூட கவலைப்படலாம் சார். இங்க இருந்து பார்த்தா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி தெரியும் சார். தத்துவம் இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. உள்ள உன் கூட செல்லுல 4 கைதிகளை போட்டிருக்கிறனே, அவங்க எல்லாம் யார் தெரியுமா? தலைக்கு 10 கொலை பண்ணவனுங்க, பெண்ட நிமித்துருவானுங்க. சார் 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 தள்ள சார். பின்ன தள்ளாம உன்ன தேர்ல வச்சு எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்தியா பெரிய ஜெயில். ஆமா, அது என்ன கலர்ல இருக்கு? சிவப்பு கலர். அதை எல்லாத்தையும் சுரண்டி புட்டு வெள்ளையடி. நான் ஒருத்தனா? நீ ஒரே ஆளு தாண்டா என் வீட்டுக்கு வெள்ளையடிக்கு 500 கேட்ட. அது போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, ஜெயில் வார்டனா இருந்தாலும் சரி, ரேட்டை குறைக்க மாட்டேன்னு சொன்னல, நீ ஒரே ஆளு தான், ரேட்டே இல்லாம ஏறி அடி. சார், இது உங்க ஆடுறா கவர்மெண்ட் ஆடுறா? அடிபடுறேன் சார். உங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து சொன்னா தான் கேப்பீங்களா? நாங்க தான் கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் நாங்க. இங்க பாரு, இவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு நீ இறங்கும் போது உனக்கு வயசு 90 ஆகிடும், கட்டடமும் வெள்ளையாகிடும், உன் தலையும் வெள்ளையாகிடும், மூஞ்சி மட்டும் வெள்ளை ஆகவே ஆகாது, அது உன் பிறப்பு. சார், சண்டை நிறைய இருக்கு, கொஞ்சம் குறைங்க சார். எப்படிங்க குறைங்க சார்? சார் இப்படியா சார்? பின்ன தண்டனை என்ன பெரிய சவுக்கு மரமா பாதியா வெட்டி குறைக்க? போடா சார், போய் கடப்பாரி வாங்க, குறை அவங்கட்ட, உனக்கு லீவ் போடா. போட்டுறாங்க ரிலீஸ் ஆனா வீட்டை தேடி வந்து உடப்பாருங்க சார். எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இவனுக்கு மாற மாட்டாங்க சார், மாற கவர்மெண்ட் பக்கம் இவனுக்கு மாறிடுவாங்க சார். This is the last warning. இனிமே அவங்க ஏதாவது கேட்டா என்கிட்ட வந்து சொல்லுங்க. ஏன் நீங்க வாங்கி கொடுத்துறீங்களா சார்? ஷட் அப். பாரு சார், ஒரு ஜென்டில்மேன், கைதிகளுக்கு கொடுக்காத நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு சார். நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பே தெரியா? என்ன டிஏஎஸ் பட்டணம் படி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார், வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்கன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தர் புடுங்குறானா? எங்க குத்து சார், இது கவர்மெண்ட் ஆடுறா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுறா, கவர்மெண்ட் ஆடுற நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்க. கவர்மெண்ட் பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், பிளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில் இருந்தாண்டா கவர்மெண்ட் வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாரம் போடுற நாய், உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கின போட்டு அங்க போய் வெள்ளையடி சார். ஜெயிலுக்கு வெள்ளையடிக்கிறது 2 போட்டு சார். ஏன் இப்ப வெள்ளையடிச்சா ஒட்டாதாக்கும்? அது இல்ல சார், மொதல் உங்க வீட்டுக்கு வெள்ளையடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு வந்துருச்சு. ஓ, சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும். ஆமா சார. சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அது விடுங்க சார், உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார்,
நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையாத்துறதுக்கு? அது வாழ்க்கைய சொன்ன சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. கால அகாலத்துல அவள் ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலான்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ண கட்டி கொடுப்பு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளடிக்க வர ஜெயிலத்து பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வலிக்குதுன்னு பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறேன், நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா, என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது, ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சம் கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளையடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளையடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும். இந்த சுண்ணாம்ப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகான்கள் பேச்ச கேட்டா புத்தி வர மாட்டேங்குது, ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே, அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்குறல பேசல மண்ணே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன் ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேல கட்டை. நீங்க தூங்கும் போதே பார்த்து தூங்குங்க, தூக்கி அடுப்புல வச்சிட்டு போறாங்க, கால ஆட்டிட்டே தூங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம் இருக்கீங்க, நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல, நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பலாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். எங்க அழுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா, நாம ரெண்டு பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இத விட்டா வேற பொண்ணு கிடைக்காது, கப்பு நமிக்கிறது. ஐயோ என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல, என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கள்ளங்கபடி இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க? எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துற. என்னங்க? கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? போற வழி தான் மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? ஐயோ வடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ குடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு, குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியா இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற? ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்க தமிழ் படிக்க கூட சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்ல இல்ல, செங்கல் சிமெண்ட் சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம்னு ஒரு சொறி நாய், அவனை சுண்ணாம்பு அடிக்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சிய கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே, கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சிய அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன? அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன், ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானு. என்ன சிங்கு, பல்லவலியா? இல்ல, சமாதினே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. வப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டிலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்திருக்கியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவர் பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலயா? இப்ப என் கூட பேசினது அவன் தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. ஐயோ வாடன், சலாம் அலைக்கும்.
மாணிக்கம் சலாம். என்ன சேர்க்கே, கடைக்கு வெளியே ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிக்கிற? துபாய்க்கு ஆள் எடுக்க வந்திருக்கு. ஆள் எடுக்கவா? என்ன வேலைக்கு? என்ன கிணறுல தூரு வாரணும். ஏன் நீங்க தூரு வார மாட்டீங்களாக்கோ? இல்ல, நம்ம ஆளை வச்சு இறங்கிதான் தூரு வாருவோம். நல்ல சம்பளம் தாரேன், வேலை இல்லைனா கூட வந்துருங்க. வேலை இல்லன்னா வந்துருவேன், ஆனா ஒரு வேலை இருக்க. என்ன வேலை? நான் ஜெயில விட்டு விலகி ஒரு நாயை தேடிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இருக்கிறது நாய் ஜெயிலா? நாய்க்கேரியா ஜெயிலு. ஒரு சுண்ணாம்படிக்கிற சொறி கழுத என்னை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. அதை நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்ப நீங்க ரொம்ப கோபமா இருக்கு, நான் வேற எல்லாம் பாத்துக்கிட்டு பாத்துக்க போ. என்னடா நம்ம சுப்பிரமணியம் அரபிய வேஷத்துல வந்தார பாத்தீங்களா? என்னது அரேபிய வேஷத்துல வந்தது? சுண்ணாம்பு சுப்பிரமணியமா? கொஞ்சம் உட்காரு. ஒவ்வொரு தடவை கிளைமேக்ஸ்ல கிளைமேக்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்க, இதான்டா உனக்கு கிளைமேக்ஸ். ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்தணும். சாமி யாரு? சுவாமி, அடியின் பாவ ஆத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாட நகைச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது, நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்கற, நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வரன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா? நீ போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில வந்து தாடி வளர்த்துட்டு இந்த கொட்டாம்பட்டி நரசிம்மன் பெயரை சொன்னா குண்டர்கள் கொலை நடிக்கி பயப்படணுமே தவிர போலீஸ்கார நீ எதுக்காக இப்படி பயப்படுற? சரியாடி கான்ஸ்டபிள்ங்கிறவன் தன்னாட்டா இருக்கணும். அப்படி பசங்களை எப்படி டீல் செய்யணும்னு ஏண்டா என்ன துணிச்சல் உங்களுக்கு? இந்த கொட்டாம்பட்டி நரசிம்ம கட்டிடம் பண்ணா ஆந்திராவில போலீசிங்க தொடர் அடுக்குவாங்க, கர்நாடகா அப்படிங்க கவிச்சப்பட ஆயிடுவாங்க. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுல அதுவும் நான் வேலை செய்யற இந்த ஏரியாவில் அப்படி நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா மீசைய முறிச்சுக்கிட்டு இருக்கியா? மீச ஒரு கேடாடா. பாத்தியா, ரவுடி பசங்களுக்கு நம்மள பார்த்தா மூத்துறோம். அது மூத்துறோம் இல்ல சார், கவர்மெண்டோட சுத்தமான அமிர்தம் சாராய பகிட்டு நாயாட்டம் ஓப்பம் பிடிக்கிறேன். நீ யாரு? பேச கொஞ்சம் டேன் பண்ணுங்க. ஆஹா, இப்படி இந்த ஆங்கிள் பார்த்தா அச்சு அசல் ஜனகராஜ் மாதிரி இருக்கீங்க. ஜனகராஜ் நான் இருக்கேன்னு சொல்லாதா? ஜனகராஜ் தான் என்ன மாதிரி இருப்பாரு? அது சரி, இந்த விஷயத்தை ஏன் கத்தி சொல்ற? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒண்ணு இல்ல சார், நீங்க அழகனுக்கும் அழகனாச்சே. இல்ல இப்பவே உங்களுக்கு குறைஞ்சது நாலஞ்சு மேரேஜ் ஆகுது ஆயிருந்திருக்கணும். 45 வயசு ஆகி இன்னும் உங்களுக்கு ஏன் மேரேஜ் ஆகல சார்? பாயிண்ட்ல அடிச்சுட்டா இப்ப என்னோட பிக் பாயிண்ட்ல அடிச்சுட்டா. சார் வேதனைப்படாதீங்க சார், அதாதீங்க சார். எனக்கு ஏழு தகச்சிங்கடா, அவங்க எல்லாருக்கும் மேரேஜ் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாயிடுச்சுடா. இப்ப எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலடா. ஒண்ணு கவலைப்படாதீங்க சார்,
உங்களுக்கு மேரேஜ் செய்யற பொறுப்பு என்னது சார்? ஒருவேளை உங்களுக்கு மேரேஜ் என்னால செஞ்சு வைக்க முடியலனா என் உத்தியோகத்தை ராஜினாமா செஞ்சுட்டு போயிடுறேன் சார். எனக்கு தெரிஞ்ச சுவாமிஜி ஒருத்தர் இருக்கார் சார், அவரோட ஆசீர்வாதம் இருந்தா டெய்லி ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் சார். வாங்க சார். எங்க போறீங்க? ஒரு ஆசிரமத்தில் விபச்சாரம் நடக்கிறதா போன் வந்துச்சு சார். ரைடிங் போறோம் சார். ஆல் தி பெஸ்ட். பொண்ணுங்க இருந்தா விட்டு நம்ம கப்புன்னு புடிச்சிட்டு வாங்க. கொட்டாம்பட்டி நரசிம்மா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் சுவாமி? பேர் மட்டும் இல்லையடா முட்டாள், பேச பார்த்தே பயன்படாது. இங்கு துடித்துக் கொண்டு இருக்கும் நிலைமையை பற்றி கூட என்னால் சொல்ல முடியுமடா. உனக்கு திருமணமாகும் யோகமே இல்லையடா. கவலைப்படாதீங்க சார், கவலைப்படாதீங்க. உனக்கு கன்னி தோஷம் உள்ளதடா. சாமிஜி, நான் இந்த உலகத்துல வாழ்றதே அதுக்காகத்தான். ஒரு நாள், ஒருவேளை இல்ல ஒரு நிமிஷம் ஆவது நான் அந்த சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வேணும் நான் சன்னியாசமாகிட்டு உங்களுக்கு சிஷ்யனா வந்துடுறேன். சுவாமிஜி, இந்த தோஷம் போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி நம்ம சாருக்கு நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. புரோக்கர் பயல் என்று நினைத்தீர்களா மூடர்களே? இனி நீ இவனுக்கு புரோக்கராகவே வாழ கடவா. அப்ப என் பிரச்சனைக்கு என்ன வழி சாமி? உனக்கு திருமணமாக வேண்டும் என்றால் ஒரு கன்னி பெண்ணுடன் சில்காத்திரி நடக்க வேண்டுமடா. ஆமா, திருமணத்திற்கு முன்னால் முதலிரவு நடக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த பெண்ணுடன் உனக்கு திருமணம் நடக்கும். சரிங்க சுவாமி, இனிமே நாங்க அதே வேலையாயிருப்போம். அந்த விஷயத்த சொல்லிட்டு உதவி செய்ய வேண்டிய நேரத்துல ஓரம் கட்டுறியா? ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கிற ஆஸ்திக்கெல்லாம் ஒரே வாரிசு. ஆஸ்தி வரதட்சணைங்கிற பேர்ல கட்டிக்கிற பொண்ணும் கொடுமைப்படுத்துறோம் இல்லீங்கன்னா? சரி, இன்னும் எதுக்காக யோசிக்கிறீங்க? உடனே தாம்பரத்தை மாத்திக்குவோம். நம்ம பாசுக்கும் உங்க பொண்ணுக்கும் மேரேஜ் நடக்கணும்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே முதல்ல நடத்தி வைக்கணும். கரெக்ட்டா சாமிஜி சொல்லிருக்காருல்ல? என்னது, மேரேஜ்க்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட்டா? நைட் இல்லாட்டி போனா டேவல கூட வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க மாமனாரா, நடத்திடலாங்களா? காரியத்தை நடத்த சொன்னா கைமா பண்ணி அனுப்பிச்சாடுங்களே. ஐயோ கே ராஸ்கல், எல்லாம் உண்டால வேண்டாம். என்ன விட்டுருங்க பாஸ், பிரமாதமான ஐடியா. ரோடும் பஸ் ஸ்டாண்டும் கரெக்டா நடக்கல சார். இந்த பார்க்கல தனியா இருக்கிற ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணி சில்காத்திரி நடத்துங்க சார். ஐயோ என்னாச்சு சார், எல்லாரும் ஜோடி ஜோடியா பேசி பேசி லவ் பண்றாங்க ஐயா. இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க ஐயா, ஒருத்தர் கூட தனியா இல்லையா? ஒட்டியா கட்டி புட்டாய்க்க வராதா? எனக்கு மேரேஜ்ங்கிற யோகமே இல்லையா? என் இளமைங்க இளவு காத்த கிளியாட்ட முடிய வேண்டியதானா? ஐயோ வேதனைப்படாதீங்க சார், வேதனைப்படாதீங்க. அறிவு கெட்டவிட எனக்கு மேரேஜ் ஆகலன்னா கூட பரவாயில்லடா, அட்லீஸ்ட் ஒரு கன்னி பொண்ணை தொடர அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலடா. இனிமே நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நான் செத்து போறேன். எங்க கயிறு?
ஏன் கருப்பை பழி கொடுத்த மாதிரி அழுறீங்க? என்னோட கருப்பு போலேன்னு தான அழுற, கருப்பே போயிருந்தா எனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு மேடம். அப்பா என்னடா தனியா ஒரு பொண்ணு யாருக்காக வந்தாலும் என்னமோ எவனோ அந்த அதிர்ஷ்டசாலி. இந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா ஏன் இருக்கக்கூடாது சார்? நிஜமா சார், அங்க பாருங்க அந்த பொண்ண பார்த்தா நிச்சயம் உங்களுக்காகவே வந்த மாதிரி இருக்கு சார். போங்க சார், எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க நீங்க யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? இல்லையே. நீங்க தப்பா நினைச்சிக்கலன்னா உங்க பக்கத்துல நான் உட்கார்லாங்களா? தேங்க்யூ. இன்னொரு விஷயம் கேட்கணும். உங்க கிட்டதான் வரலாங்களா? வந்துக்க. இன்னொரு விஷயம் என்ன? உங்க கை மேல என் கைய வைக்கலாங்களா? வச்சுக்க. ஐயோ ஐயோ சுவாமிஜி, என் ப்ராப்ளம் சால்வ் ஆகி போச்சு. ஐயோ ஏண்டா எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் ஹெட் கான்ஸ்டபிளா வேலை செய்யற இந்த ஏரியாவில கன்னி பொண்ணுங்களை கலாட்டா செய்றீங்களா? என்ன துணிச்சண்டா உங்களுக்கு? லேசா ஒரு அற விட்டதுக்கு இப்படி கத்துற? இதே எங்க கொட்டாம்பட்டி நரசிம்மன் சார் அரைஞ்சிருந்தா ரத்தம் கக்கி செத்துருப்பேன். ரத்தம் கக்குவாங்களா? அவ்வளவு பலசாலியா அவரு? ஏன் டவுட்டா இருக்க? ஜாய் கொட்டாம்பட்டி நரசிம்மன். மூஞ்சி மேல இப்படி பாம்பு படை எதுக்குடா? அவன் பாம்பு படத்தை வரைஞ்சானே, நீ தேள் படத்தை வரைஞ்சுக்கடா. உங்க மேரேஜ நான் நடத்தி வைக்கிறேன். இல்ல நம்ம ரெண்டு பேருக்கும், அவரு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாருன்னா நம்ம எலும்ப முடிச்சு உத்தியோகத்துல இருந்து தூக்கி போட்டுருவாரு. நீ கொடுத்த ஐடியாவுல தானடா நான் மாட்டிக்கிட்டேன். ஐடியா கொடுத்தா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. குசு குசுன்னு பேசிட்டீங்க. ஒண்ணில சார், தனியா நான் மார்னிங் வாக்கிங் போறப்ப என்ன மர்டர் செய்யலாமா? நாங்க செய்ய மாட்டேங்க. தவக்கல பொம்மை புள்ளிங்க விளையாடுவாங்க. கண்ணாடி பாட்டிமா போட்டுக்கோங்க. தி கான்ஸ்டபிள், எஸ் சார், இந்த டிரஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அவுத்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க. தப்பு நடந்து போச்சா? என்னச்சு சார், நான் இதுக்கு சட்டி போடாம வந்துட்டேன், எப்படி நான் வீட்டுக்கு போறது? இங்க இன்னைக்குதான் போடல, நான் என்னைக்கு போடல? மாமா சார். என்னங்க சார்? எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்கும்ங்கிற நம்பிக்கையே போயிடுச்சுரா. சார் மனச தலைமை விட்டுறாதீங்க சார், உங்களுக்கு மேரேஜ் கண்டிப்பா நடக்கணுதா? தாலிய ரெடியா வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நாம எவ்வளவு முயற்சி செஞ்சோம் எந்த பொண்ணும் கிடைக்கல, ஆனா இப்ப ஒரு பொண்ணு கண்ணடிச்சு தானாவே உங்களை வர சொல்றா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் உங்களுக்கு எந்த ஜென்மத்திலயும் கிடைக்காது, போந்து விளையாடுங்க. அம்மாவா சார்? சார் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா, உள்ள என்ன நடக்குமோ என்னமோ. ஐயோ எதுவும் நடக்காது சார், நான் தான் இங்க இருக்கல. உத வாங்குற ஒவ்வொரு தடவை நீ பக்கத்துல தானே இருக்க. ஐயோ இப்ப அந்த மாதிரி நடக்காது சார். சார் ரோட்ல ஈரா இருக்கு, போங்க. அலெக்டான்னு சொல்றியா? அலெக்டா நிஜமா? ஐயோ நீங்க முதல்ல போங்க. ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் கீழே நந்தன் நானே நந்தன். ஓ 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
பெரிய கொடுமை நடந்து போச்சுடா. இந்த பொண்ணு என்ன ரேப் பண்ணி கற்பையே சூறையாடிட்டாடா. என்ன மன்னிச்சிருங்க, நடந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எனக்கு ஆம்பளை தோஷம் இருக்கு. தேர்ல ஓடுற குதிரை மாதிரி உள்ள ஆம்பளையோட தாம்பத்தியம் செஞ்சா தோஷம் போயிடுன்னு திரிகாத்திரி ஜிஞ்சனக்கா சுவாமிஜி என்கிட்ட சொன்னாரு. சார், இனி காத்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. அந்த பிரம்மதேவன் உங்களுக்காகவே பிறக்க வச்ச கண்ணிரான் இவங்க. சீக்கிரம் தாலிய கட்டுங்க. ஆனந்தம் 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 தான். நம்ம கேட்ட உடமே ஜாட்டகாசம் தான்.